மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாள் விழா. அதிமுக தலைமையகத்தில் உள்ள ஜெயலலிதா சிலைக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மலர் தூவி மரியாதை. புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் அறிவுசார் பூங்கா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த தினம் இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. வில்லிங்டன் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள ஜெயலலிதா சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை. மறைந்த முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 73வது பிறந்தநாள் விழா இன்று மாலை 6 மணிக்கு இல்லந்தோறும் தீபம் ஏற்ற தொண்டர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக வேண்டுகோள். சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்கள் பெற ஏற்பாடு. அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்ய தலைமைக் கழகம் அறிவுறுத்தல். சென்னை மாநகராட்சி சார்பில் 2181 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தொடக்கம். 931 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. பேரூராட்சிகளின் சார்பாக திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திருவள்ளூர் அத்திப்பட்டில் வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 800 மெகாவாட் திறன் கொண்ட புதிய அலகு கொதிகலன் எரியூட்டும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர். சட்டப்பேரவையில் வஉசி சுப்பராயன் ராமசாமி ரெட்டியார் திருவுருவப் படங்கள் திறப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம். மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி அண்ணன் கே பழனிசாமி அவர்களின் தலைமையிலான மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல விருதுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளது. வேளாண் துறைக்காக 11982 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவு. கனடா டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. புரட்சி தலைவி ஜெயலலிதா பிறந்தநாள் மட்டுமே நலத்திட்டங்களுடன் கொண்டாடப்படுகிறது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம். சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் 44வது புத்தக கண்காட்சி இன்று தொடக்கம். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் துவக்கி வைக்கிறார். வாட்ஸ்அப் தனி உரிமை கொள்கையை ஏற்க மே 15 வரை அவகாசம். பயனர்களின் கணக்கு அழிக்கப்படாது என்றும் வாட்ஸ்அப் விளக்கம். நேபாள நாடாளுமன்றத்தை கலைத்தது செல்லாது என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அறிவிப்பு. 13 நாட்களுக்குள் எம்பிக்களுக்கு மீண்டும் பதவி வழங்கி நாடாளுமன்றத்தை கூட்டவும் உத்தரவு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் உள்ள பிரம்மாண்ட மைதானத்தில் இன்று பகலிரவு போட்டியாக தொடங்குகிறது.
பிரபல கோல்ஃப் வீரர் டைகர் வுட்ஸ் அமெரிக்காவில் நிகழ்ந்த கார் விபத்தில் சிக்கி படுகாயம். காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதை அறிந்து ரசிகர்கள் அதிர்ச்சி.